வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் மை சேனல் ஜாப் ஃபார் யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1412 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th, 10th ப்ளஸ் 2 டிகிரி, டிப்ளமோ, என்ன படிச்சதாலும் சரி இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான சேலரி டீட்டெயில் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 19500 ஸ்டார்டிங்கில் இருக்கும். இதுக்கு எந்த ஒரு செய்முறை தேர்வு எதுவுமே கிடையாது. டைரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ மூலமா மட்டும்தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 விதமான கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ஒரு 118 வேகன்சியும், ரீடருக்கு ஒரு 39 வேகன்சியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பேலஃப் ஒரு 302 வேகன்சியும், ஜூனியர் பேலஃபுக்கு ஒரு 574 வேகன்சியும், ப்ராசஸர் சர்வீஸ்க்கு ஒரு 46 வேகன்சியும், ப்ராசஸர் ரைட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேகன்சியும், எக்ஸ்ரே ஆப்ரேட்டருக்கு 267 வேகன்சியும், லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு ஒரு 9 வேகன்சியும், டிரைவருக்கு ஒரு 50 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1412 வேகன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/8/2022 ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன படிச்சதும் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரீடருக்கும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 10th அல்லது அது ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ப்ளஸ் 2 டிகிரி, டிப்ளமோ, என்ன படிச்சதும் அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்க எல்லா ஜாப் கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் SSLC அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருந்தால் போதும். அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் என்ன படிச்சதான் சரி மீது எல்லா ஜாப் கேட்டகரிக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் SSLC அது ஈக்குவலண்ட்டாக என்ன படிச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட்டான கோர்ஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ரே ஆப்ரேட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைனா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டிரைவர் வேகன்சிக்கு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்தாலே போதும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் டிரைவர் வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2022 அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18-37 வயசு இருக்க யாராக விண்ணப்பிச்சிக்கலாம். இது SC ST கேட்டகரிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MBC BC கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசு இருக்கவங்க யாராலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 வயசு இருக்க யாராலும் விண்ணப்பிச்சிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி 1/7/1990 பிறந்தவங்களை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி OBC MBC கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 1/7/1988 பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். SC ST கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 1/7/1985 பிறந்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி டீட்டெயில் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், செமி, ஜூனியர் இவங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸர் சர்வீஸ் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு 19500 வந்து சேலரி ஸ்டார்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ரைட்டர், எக்ஸ்ரே ஆப்ரேட்டர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16600 ஸ்டார்டிங் சேலரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு 15900 வந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19500 வந்து ஸ்டார்டிங் சேலரி எல்லாமே இருக்கும். இந்த காலத்தில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தவிர மீது எல்லா கேட்டகரிக்கும் ஒரு 550 ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் OBC கேட்டகரி மீது SC ST உமன் கேட்டகரிக்கு எப்பவும் போல ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஒரு 60 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபாஸ்ட் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் கேட்டகரி அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் OBC கேட்டகரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு BC MBC இந்த எல்லா கேட்டகரிக்கும், SC ST உமன் கேட்டகரி, பர்சனல் டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஒரு 60 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும், ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரைட்டிங் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். மீது எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா என்னன்னு சொல்லி ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாரோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் தகுதி இருக்கிறது அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.